ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து சித்தர்கள் என்கின்ற வரிசையிலே கடந்த சில நாட்களாக நாங்கள் யாழ்ப்பாணத்து மாமுனிவர் சிவயோக சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றினை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் சுவாமிகளின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவருடைய போதனைகள் பற்றி நாங்கள் பார்ப்போம். அண்மையிலே நான் நல்லூர் கோயிலுக்கு சென்றிருந்த பொழுது ஒரு வயதான அன்பர் என்னை கண்டு உரையாடும் பொழுது யோசுவாமிகளின் வாழ்க்கையில் இடம்பெற்று ஒரு சுவையான சம்பவத்தினை கூறினார். அக்காலத்திலே முதுபெரும் சட்டத்தரணியும் அரசியல்வாதியுமாக இருந்த உயர் திரு ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் ஒருமுறை யோக சுவாமிகளை சந்தித்திருக்கின்றார். அந்த நேரத்திலே அவர் சுவாமியை கேட்டிருக்கின்றார், எங்கள் இனம் எத்தனையோ சவால்களை சந்திக்கின்றது, இனம் பல நிலைகளிலே கீழே போய்கொண்டிருக்கின்றது என்று சொல்லி ஒரு வேதனைப்பட்டு அவர் யோக சுவாமியிடம் சொல்லி இதற்கு என்ன பரிகாரம் என்று சொல்லி கேட்டிருக்கின்றார். அதற்கு யோக சுவாமி சொல்லியிருக்கின்றார், ஆலயங்கள் தோறும் கந்த புராணம் படிக்க வேண்டும், வீட்டுக்கு ஒரு பசு வளர்க்க வேண்டும் என்று சொல்லி. இதில் ஒரு பெரிய ஒரு தத்துவம் அடங்கி இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், ஆலயங்களிலே கந்த புராணத்தை படிப்பதன் மூலம் மக்களுக்கு சமய சம்பந்தமான அறிவு ஞானம் சென்றடைகின்றது. ஆலயத்தில் எவ்வளவுதான் வழிபாடுகள் பூசைகள் கிரிகைகளை செய்தாலும் அது பக்தியை வளர்க்கின்றது. பூசை வழிபாடுகளில் மக்கள் கலந்து கொள்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு ஆத்மார்த்தமான அறிவினை ஞானத்தினை பெருமளவு வழங்குவதில்லை. எமது மூதாதையர்கள் ஆலயந்தோறும் கந்த புராணம் பெரிய புராணம் போன்ற இந்த புராண படிப்புகள் மூலமாகத்தான் எமது போதனைகள், அதாவது டீச்சிங்ஸை மக்களுக்கு சென்றடைந்தார்கள். அதனால்தான் ஆதிகாலத்திலே விவசாயிகள் பின்னேற நேரங்களிலே கோயிலுக்கு போவார்கள். அங்கு ஒருவர் புராண படனம் படிப்பார், இன்னுமொருவர் அமர்ந்தது அதுக்கு பொருள் விளக்கம் சொல்லி கொண்டிருப்பார். புராண படனம் ஒரு மிகவும் முக்கியமானது, மக்களை நீதி நெறியிலே நல்வழிப்படுவதற்குரிய ஒரு சாதனமாக இந்த கந்த புராண படிப்பு இருந்தது. அதனை யோக சுவாமிகள் மிகவும் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார், ஆலயம் தோறும் கந்த புராணம் படிக்க வேண்டும் என்று சொல்லி. பல ஆலயங்களிலே கந்த புராண படிப்பினை ஒழுங்கு செய்து தானும் சென்று கலந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அருகிலே இருக்கின்ற இந்த குழும்புத்துறை ஆச்சிரமத்துக்கு அருகிலே இருக்கின்ற மன்றிலாடும் பிள்ளையார் கோயிலில் கந்த புராண படிப்பு பெரிய புராண படிப்பு தொடர்ச்சியாக நடைபெறுவது வழக்கம். அந்த காலங்களிலே யோக சுவாமிகளும் சென்று கலந்து கொள்வார். அவரது காலத்திலே இருந்த குடை சுவாமிகள் என்று சொல்லப்படுகின்ற கோண்டாவிலைச் சேர்ந்த கந்தையா சுவாமிகளும் அவரும் வந்து அந்த கந்த புராண படலத்திலே கலந்து கொள்ளதாக செய்திகள் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒன்று சம்பவத்தினையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லவிருக்கின்றேன். யாழ்ப்பாணத்திலே என் இலங்கையிலேயே ஒரு புகழ் பூத்த ஒரு பெரிய ஆலயம் தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானம். இன்று சமய சேவை சமூக சேவை என்று பல விடயங்களுக்கு பெயர் பெற்றிருப்பது துர்காதேவி தேவஸ்தானம். தங்கம்மாப்பாக்குட்டி அவர்களுடைய நெறியாட்கை வழிபடத்திலே தற்போது கலாநிதி ஆரதி முருகனையா அவர்கள் தலைவராக இருந்து அந்த ஆலயத்தினை நல்ல முறையிலே நடத்தி வருகின்றார்கள். பல சமூக சேவைகள் செய்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆலயம். ஆனால் இன்றைக்கு 50-60 வருடங்களுக்கு முன்னர் அந்த ஆலயம் ஒரு சிறு ஆலயமாகத்தான் அந்த இடத்திலே இருந்திருக்கின்றது. அதுக்கு ஒரு பரம்பரை தர்மகர்த்தாக்கள், சில குடும்பங்கள் அந்த ஆலயத்தினை தர்மகர்த்தாக்களாக இருந்து பராமரித்து வந்திருக்கின்றார்கள். அக்காலத்திலே மாவட்டபுரத்தில் இருந்து மாவட்டபுரம் முருகன் வந்து இங்கு வேட்டை திருவிழா என்று சொல்லி வந்து போவாராம். வருடத்தில் ஒரு நாளைக்கு மாவட்டபுர கந்தன் துர்க்கேமன் கோயிலடிக்கு வந்து போவார் திருவிழாவுக்காக. அந்த காலத்தில் மட்டும் பத்தைகளை வெட்டி சுத்தம் செய்து அவர்கள் அந்த ஆலயத்திலே பார்ப்பார்கள். மற்ற நேரத்திலே பெரிதாக அடியவர்கள் வராத ஒரு சிறு கோயிலாகத்தான் அந்த துர்க்கேமன் கோயில் இருந்தது. ஒரு நாள் அந்த தர்மகர்த்தா குடும்பத்தினர் அந்த ஆலயம் ஒன்றிலே கூடி இந்த ஆலய வளர்ச்சி பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது
எங்கிருந்தோ யோகசுவாமி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். உங்களுக்கு தெரியும், யோகசுவாமி தினமும் பல மைல் தூரம் கால்நடையாக நடந்து செல்வார். அப்பொழுது அந்த இடத்துக்கு அவர் அந்த பழியால் வளமையாக போவது வழக்கம். அந்த இடத்துக்கு வந்த யோகசுவாமிகள் அந்த கோயிலடிக்கு வந்து அப்பொழுது அந்த அடியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் எங்கள் கோயிலுடைய புனருத்தாரணம் வளர்ச்சி பற்றி நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி. அப்பொழுது யோகசுவாமி கையிலே ஒரு தடி வைத்திருந்திருக்கிறார். அந்த பிரம்பு தடியால் மூன்று தரம் நிலத்திலே அடித்து இங்கே கந்தபுராணம் படியுங்கோ எல்லாம் சரிவரும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது யோகசுவாமியுடைய ஆசீர்வாதம் அந்த ஆலயத்திலே கந்தபுராணம் படிக்க வேண்டும் என்பது. அந்த அடியவர்களும் சுவாமியினுடைய வேண்டுகோளை சிரம் மேற்கொண்டு கந்தபுராண படிப்பினை ஆரம்பித்தார்கள். படிப்படியாக வளர்ச்சி கண்ட அந்த துர்காதேவி தேவஸ்தானம் நான்கு ராஜகோபுரங்களுடன், அந்நியர் இல்லம், மகளிர் இல்லம், ஆயுர்வேத வைத்தியசாலை, அறநெறி பாடசாலை, நூல் நிலையம் போன்ற பல அறப்பணிகளை செய்து கொண்டு ஒரு தலை சிறந்த கோயிலாக வருகின்ற வளர்ந்து வருகின்றது, வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு வித்திட்ட மகா ஞானி யோகசுவாமிகளும் அவருடைய அருட்கடாட்சம் என்று தான் சொல்ல வேணும் கந்தபுராணம் படிக்க சொன்னது. மற்றும் எங்களுக்கு தெரியும் நல்லூர் ஆலயம் கூட ஆரம்பத்திலே ஒரு சிறு மடாலயமாக ஆரம்பிக்கப்படும் பொழுது வேலை வைத்து வழிபட்டார்கள். அதாவது ஒல்லாந்தர் போத்துக்கேசரால் அழிக்கப்பட்டு மீள நல்லூர் கோயில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மடமாக, கந்தபுராணம் படிக்கின்ற ஒரு மடமாகத்தான் அந்த வேலை வைத்து அவர்கள் முதலில் வழிபட்டவர் என்று சொல்லி வாய்வழியாக நாங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், யோகசுவாமிகள் பிறந்தது மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில். மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் இந்த கந்தபுராண படிப்பு புராண படிப்புக்கு மிகவும் பெயர் போன ஒரு கோயில். அந்த காலத்திலே பல பண்டிதர்கள் மூதறிஞர்கள் அங்கு கூடி கந்தபுராணம் படிப்பார்கள், விளக்கம் சொல்லுவார்கள். அண்மையில் கூட மாவட்டபுரத்திற்கு சரி நேராக உள்ள பாதையில் சென்றீர்கள் என்றால் ஆதி மயிலிட்டி என்று சொல்லி ஒரு கிராமம் இருக்கின்றது. அந்த ஆதி மயிலிட்டியிலே கந்தபுராண ஆச்சிரமம் என்று சொல்லி சிவபூமி அறக்கட்டளையினர் ஒன்றை ஆரம்பித்து கந்தபுராண கலாச்சாரம் தொடர்ந்தும் நடைபெற வேண்டும், சிவயோக சுவாமிகளுடைய வழிநடத்தல் அவருடைய விருப்பம், அவருடைய வாய்மொழி கலிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கந்தபுராண ஆச்சிரமத்தினை அண்மையிலே ஸ்தாபித்துள்ளார்கள். இந்த கந்தபுராணம் படிக்க வேண்டிய மிகவும் முக்கியத்துவத்தினை நாங்கள் இன்று நாங்கள் இதிலே பேசுகின்றோம். நன்றி, வணக்கம்.